கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்காத நிலையிலும் தமிழகத்தில் கொரோனா இறப்பு விகிதம் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனாவை கட்டுப்படுத்த தமிழக அரசு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும் இதுவரை 26 லட்சத்துக்கும் அதிகமானவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனாவிற்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்காத நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை அதிக அளவில் குணப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். காய்ச்சல், சளி, இருமல், தொண்டைவலி போன்ற அறிகுறி இருப்பவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களை எளிதில் குணப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.